வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இவன் தந்திர, நான் உங்கள் வரவனை செந்தில். பல்வேறு செய்திகள் இருக்கு நீங்க பாக்குறதுக்கு. முதல்ல வந்து நம்ம வந்து முதல் செக்மெண்ட் பாக்கணும். அதுல வந்து என்னன்னா, சேட்டை பஞ்சாயத்து வித் மனக்குரங்கு போலாமா? தேர்தல் பரபரப்பு பயங்கரமா பத்திக்கிச்சு. ஒரு பக்கம் அதிமுக அலுவலகத்துலலாம் வந்து மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சு புதிய புதிய கட்சிகள்லாம் வந்து இப்போதான் லெட்டர் பேட்லாம் தட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் தரப்புலேயும் வந்து அவங்க தலைவர்கள்லாம் மாற்றி அவங்க வேற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வரவன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து பரபரப்பான ஒரு தமிழக சூழல் அமைஞ்சிருக்க காலத்தில் தான் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். முதல் வந்து நம்ம பார்க்க இருப்பது சேட்டை பஞ்சாயத்து வித் மனக்குரங்கு. இந்த பிஜேபி காரங்க வழக்கம் போல ஏதோ போட்டோ ஷாப் பண்ணி மாட்டிக்கிட்டானுங்களாமே. மாட்டலைனா தானே பிரச்சனையே. இந்த மாதிரி அவங்க வந்து ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி வந்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஜாயின் பண்ணுற வேலை, இந்த கோர்ஸ் வந்து அவங்களை அனுப்பி வைக்கணும். நல்லா போய் தொழில் கத்திட்டு வாங்கப்பா, ஏன்ப்பா எங்கள் உயிரை வாங்குறீங்கன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா வாரம் வாரம் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கிறாங்க. அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து பிஜேபி கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10 வருஷம் முன்னாடி இந்த ஊர் இப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக ஆள்ற நேரத்தில் வந்து இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரு மாதிரி இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிபிசின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்க வந்து ஃபேக்ட் செக்கிங் குரூப்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது உண்மை கண்டறியும் குழுன்னு ஒன்று. அவங்க அதில் போட்டு செக் பண்ணதில் வந்து ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒரு படம் வெளியிடுறாங்க, கங்கை வந்து இப்படி இருந்துச்சு 2009, 2019 இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதாவது 2009 வந்து ரொம்ப குப்பையும் குளமும் மறந்த மாதிரியும், 2019 வந்து வாரணாசி வந்து வாரணாசி கங்கை மோடியினுடைய தொகுதி இல்லையா, அது வந்து இப்போ சுத்தமாக இருக்க மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஆனால் காமெடியான விஷயம் என்னென்னா, அந்த ஃபோட்டோவே தப்பு. இப்போ குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா 2009, அது வந்து 2019 எடுத்த ஃபோட்டோ. சுத்தமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா 2019, அது 2009 எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்களா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இவங்க தங்களை மட்டும் இல்லை மோடியும் சேர்த்து அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. ஓகே குரங்கு, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எல்லாம் இங்க உள்ள க்வெஸ்சன் தான், பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? இது வந்து உலகம் பூரா இருக்க க்வெஸ்சன், இங்க இருக்க க்வெஸ்சன், இங்க மட்டும் தான் பேய் இருக்கா. ஆனா இதை காட்டில கஷ்டமான க்வெஸ்சன் ஒன்று கேள், அது பதில் சொல்லு. நான் கஷ்டமானதுன்னா நீங்க ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. நான் சொல்லு, அதான் நம்ம அருமசாமி கமிஷன்ல ஓபிஎஸ் ஆஜர் ஆவாரா மாட்டாரா? இதுக்கு நான் பேய் இருக்கா இல்லையானே பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இது என்ன, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சாங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான கேள்வி. ஆறுமுகசாமி கமிஷன் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் இப்போதைக்கு ஆஜராகிற மாதிரி சூழலே தெரியல. 1ஆம் தேதி நாங்கள், அப்புறம் 3ஆம் தேதி நாங்கள், 4ஆம் தேதி நாங்கள், 5ஆம் தேதி நாங்கள், வாய்ப்பே இல்லாத மாதிரி தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து 8ஆம் தேதி தமிழக பட்ஜெட்டு தகவல் பண்ணிருக்காரு. ஸோ அந்த வேலையில் இருக்கிறனால வந்து இந்த வாரம் முழுக்கவே ஆஜராக மாட்டார்னு நினைக்கிறேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியுது என்னென்னா, இந்த வாரம் ஓபிஎஸ் ஆஜராக மாட்டார், அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வழியில் காணாமல் இல்லைன்னா வழியில் ஏன் பயம்? ஆமா, அப்புறம் எதுக்கு கோபால் அவ்வளவு பயம் இருக்க, கோபால் ஏன் வந்து போகணும் அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோ பயம் உள்ளவே ஏன் தனியாக வேலைக்கு? ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் வந்து போலீஸ்காரர் மிரட்டினாங்க, போலீஸ்காரங்க அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து தன்னுடைய கருத்தை பதிய வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. தற்கொலை தவறான விஷயம் தான், முட்டாள்தனமான விஷயம் தான், செய்யக்கூடாத விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து அவருக்கு தற்கொலை வந்து அவருக்கு தற்கொலைக்கு தூண்டக்கூடிய சூழலாக வந்து இருந்தது என்னன்னா, தொடர்ந்து அவமானமாக அந்த போலீஸார் வந்து பேசினது தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவர் பண்ண அவர் பதுங்க வச்சிருந்த வீடியோவை அழிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு அந்த வீடியோவை மீட் எடுத்து பார்க்கும்பொழுது அவர் பதிஞ்சு வச்சிருக்காரு, வெளியாயிருச்சு. அதை நம்ம கலைஞர் செய்தியில் கூட தொடர்ந்து ஒளிபரப்பாச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அதை பற்றி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, எங்க தற்கொலை பண்ணால் ஐநாளைய செலவுப்பாங்க, அதெல்லாமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அந்த ஓட்டுநர்கள் வட்டாரத்து மக்கள்லையும் பொதுமக்கள்கிட்டையும் பெரிய ஒரு கண்டனத்தை கிளப்பி விட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே குழந்தை, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க பார்ப்போம். டைம் ஆச்சு. இது கேட்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க. அவ்வளோ மோசமான க்வெஸ்சன் இருந்தால் நீயே வச்சுக்கோ, வந்து பஞ்சாயத்தில் கூப்பிட்டு. இல்லை இல்லை, கேட்டுறேன். சரி சரி, கேளு கேளு. நம்ம பாமக இருக்கே, பாமக ஆமாம் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ வைப்பாங்களா, ஏதோ வேற மாதிரி தகவல் வருது.
அப்பக்கே தகவல் வந்துருச்சா? அதாவது நீ ஐயாவை நம்பி களத்தில் இறங்குற, அவன் வந்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க தானே? இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுகவோடும் திமுகவோடும் 100% கிடையாது, 101% கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. கார் உள்ளடவும், கடல் நீர் உள்ளடவும், பார் உள்ளளவு, பார் இல்ல பார் பூமி, பார் உள்ளளவு, பைந்தமிழ் உள்ளளவு, இந்த திமுக கூட்டணி கிடையாது, அண்ணா திமுக கூட்டணி. பாத்தாச்சா, இதுதான் இப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால வந்து சத்தியமா வந்து ஐயா சொன்ன சொல் தவற மாட்டாரு ஐயா, அதனால வந்து வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. ஓகே குழந்தை, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப எனக்கு சோகமான க்வெஸ்சன். என்ன, நான்லாம் 8th வரைக்கும் அப்படியே தாவி தாவி வந்தேன், இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஏதோ கேட்ட போடுறதுக்கு எக்ஸாமுக்கு எக்ஸாம்ன்றாங்களாமே. ஆமாப்பா, பள்ளிக்கல்வித்துறை வந்து நீங்க அறிவிச்சிருக்காங்க என்னன்னா, 5th-க்கும் 8th-க்கும் பொது தேர்வுன்னு இருக்காங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. கலைஞருடைய காலத்துல வந்து 8th வரைக்கும் ஆள் பாசுங்கிற விஷயங்களை கொண்டாரு. ஏன்னா வந்து கல்வி தடைபடுறதுக்கான காரணம் வந்து இந்த ஃபெயில் ஆகுறது. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வந்து படிக்கணுங்கிற ஆர்வம் போயிட்டு அவங்க என்ன வேலைக்கு போகிறது அல்லது மற்ற விஷயங்கள் பண்ணுறது மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8th வரைக்கும் ஆள் பாஸ்னா, 8th-க்கு மேலே தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் கலைஞர் கொண்டாரு. அது வந்து இந்தியா முழுக்க வந்து முக்கியமான விஷயமா இருந்தது, அது ஒரு முன்மாதிரி திட்டமாக இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து மத்திய அரசு வேணும்னே வந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர்கள் மூலமாக வந்து ஒரு கோரிக்கையை வச்சு உணர்ந்திருக்காங்க. தமிழக அரசு இது உடன்பட்டு போயிடுச்சு. இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து தமிழக அரசு ஏன் அப்படி முட்டாள்தரமாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கலாய் கிங்ஸ். கலாய் கிங்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். அடுத்து நம்ம கலாய் கிங்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி முதல் கலாய் கிங்கை யார் வர்றாங்கன்னா கிருஷ்ணா ஸ்கை ப்ளூ. இன்றைக்கி வந்து எப்படின்னா பொலிட்டிக்கல் ரூமர்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வந்து இன்றைக்கி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில். அதில் வந்து எல்லா பேரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் ரூமர்ஸ்லாம் வச்சு செமையாக கலையாக போயிட்டு இருந்தது. அச்சில் ஏற்ற முடியாத விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாம் நமக்கு கடந்து வந்தாச்சு. அதிலிருந்து ரெண்டு ட்வீட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு பாருங்களேன். கலைஞரின் சட்டை பையிலிருந்து பேனாக இருக்கும் அளவுக்கு எனக்கு பழக்கம் இருந்தது அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார் இல்லையா, அது வந்து பொலிட்டிக்கல் ரூமர் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இந்த கிருஷ்ணா ப்ளூ தான், ஸ்கை ப்ளூ தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் தாமரை தான் மலரும், அது ஒரு பொலிட்டிக்கல் ரூமர் அப்படின்ட்டு இருக்காரு. இது ரெண்டுமே வந்து கிருஷ்ணா ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது தான் போட்டிருக்காரு. அப்புறம் சிபிஎம்முடைய கனகராஜ், அவர் என்ன ஒரு குரூரமான நகைச்சுவை சொல்லு அப்படின்னு, மோடி நேர்மையானவர், ஊழலுக்கு எதிரானவர்னு சொல்லி போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு குரூரமான நகைச்சுவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து ஒரு மீம் பார்க்குறோம். இந்த மீம் எப்படின்னா வடிவேல் சொல்லுவார்ல, தெய்வமே அவன் சவுண்டை பேசிட்டு உன்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கழுத்தை கர 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 அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, NLC நெடுவாசல் மதுக்கடையை திறக்கிறது, ஹைட்ரோ கார்பன், நெட்டு வழிச்சாலை அப்படின்னு சொல்லி மக்களை போட்டு இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு பேசிட்டு அப்படியே கீழே வந்து சைலண்டா கேக்குறாரு, தெய்வமே 4 சீட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடு தெய்வமே, அப்பா விட்டு வாழ்த்து சொல்ல சொல்றீங்க தெய்வமே அப்படிங்கிறாரு. செம கலாய் கலாச்சிருக்காங்க அந்த மீம்ல. தெய்வமே என் கடவுளே. கலாய் கிங் பதில இப்போ ஒரு வந்து யாரை சந்திக்க போறோம், ஒரு கலாய் கிங் ஒருத்தர் சந்திக்க போறோம். இவர் ஒரு சமூக போராளி, என்னென்ன புரட்சி மோட்லயே இருப்பாரு. விக்னேஷ் ஆனந்த் எப்படின்னா வந்து ஒரு ஃபேஸ்புக் போராளி, புரட்சி மோட்லயே இயங்குறவர். எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக வந்து கருத்து சொல்லிகிட்டே இருப்பார். அந்த வகையில் வந்து இவர் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கலாய் கிங் தான். ஏன்னா யார் என்ன ஸ்டேட்மெண்ட்னா உடனே போட்டு ஏதாவது ஒரு அதுக்குரிய அவருடைய கருத்தை தெரிவிச்சிருவார். அவர்கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். பாமக வந்து யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் மோஸ்ட் ப்ராபப்ளி ADMK-யோட தான் அலையன்ஸ் வைப்பார். ராமதாஸ் என்னதான் வந்து அலையன்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு ட்வீட்ல எதுவும் போட்டுட்டு இருந்தாலும் கதறாரு, இல்லை இல்லை யாரும் நம்பாதீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ற வரைக்கும் யாரும் நம்ப கூடாது அப்படின்னு இருக்கு. அவரோட ட்விட்டர் ஹிஸ்டரி போய் பார்த்தோம்னா அவர் 10% இடஒதுக்கீடு கூட எதிராக போட்டார், அப்புறம் உடனே டெலிட் பண்ணிட்டாரு. நாங்கள் பேசிடுவோம், சொல்ல பேசிடுவோம். ஓ, அந்த மாதிரி தான். இப்போ அவர் வந்து கூட்டணி இல்லைன்றாரு. அன்புமணி ராமதாஸ் அதாவது நம்ம அமரேந்திர பாகுபலி வந்து கூட்டணி அதிமுகடன்னு சொல்கிறாரு. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அந்த மதவாத கூட்டணியோட தான் சேருவாங்க. அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே,
அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மம்தா வந்து இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ணா நடத்தி நேசத்தை ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணா சாரு திரும்ப உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு, ஆனா அதை யாருமே கண்டுக்கலையே. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா ஆமா, எலெக்ஷன் அப்போதான் இன்னேஸ் ஆனதுக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னா, என்னப்பா அண்ணா சாரு எலெக்ஷன் அப்போ இவங்க பண்றதுதான். போன எலெக்ஷன் கூட வந்து படுத்துட்டு இருந்தாரு, வந்து லோக் ஆயுக்தா கொண்டே வருவேன் அப்படின்னாரு. அவரோட ப்ராமிசஸ் நம்பி நிறைய யங்ஸ்டர்ஸ் வேற அந்த பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் இது இல்லை. இப்போ அதையும் மம்தா மம்தா வந்து ஸ்டேட் அட்டானமி ரிலேட்டடா பண்றாங்க. அது வந்து நம்ம வந்து மம்தா அதனால்தான் பெரிய அளவில் கவனம் இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் வந்தா போதும் சின்னதம்பி சின்ராச கையில முடிக்க முடியாது, கட்டிலோட போய் படுத்துக்கார் எங்க இருந்தாலும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, தமிழக தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு 14 துப்புரவு பணியாளர் இடங்கள் காலியா இருக்கு. அதுல 4000 மேற்பட்ட பிஇ எம்பிஏ பட்டதாரிகளை விண்ணப்பிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு செய்தியா வந்திருக்கு. இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, 98 இருந்து பார்க்கணும். 98 தகவல் தொழில்நுட்பம் இது வந்து டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தனால நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்போ வந்து ஐடிக்குள்ளே போனாங்க. அது 2011 அப்புறம் சேச்சுரேட் ஆயிடுச்சு. எந்த ஒரு புது கம்பெனியுமே வந்து உள்ள வரல. துப்புரவு தொழிலாளர்களுக்கு பிஎம்பிஏ இது அப்ளை பண்ணலாமான்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது ஒன்றும் மட்டமான இதுன்னா இல்லை. ஆனால் வந்து படித்த படிப்புக்கான வேலை தான் வந்து உண்மையான சமூக நீதி. அது வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் அதாவது ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் நம்ம வந்து எதை நோக்கி நம்மளுடைய கல்வியாளர்களை உற்பத்தி பண்ணோமோ அதுக்கான இது நிறைவடையாமல் போயிடுச்சு. கரெக்ட். ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் புதுசாக எதுவும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் வரல. இங்கே இருக்கிற கியா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வெளில போகிற அளவுக்கு ஆன ஒரு இது இருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழல் தான் ஏற்படும். இருந்தாலும் வந்து துப்புரவு பணியும் தவறு கிடையாதுங்க, அது நல்ல கருத்து தான். அது ஏன்னா அதில் என்ன இருக்குது என்னென்னு பார்க்கறது நல்ல உழைப்பு, உடல் உழைப்பு சார்ந்த எந்த ஒரு வேலையுமே தவறு கிடையாது தான். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி தான் அதுவும், அதாவது தினகரன் வந்து எப்படி சமூக ஊடகங்கள் வந்து ஆகும்னா வந்து மாஸ் மாஸ் மாஸ்ன்னு இருக்காங்க. ஆனால் வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு இருக்கு இல்லையா. அவர் வந்து தொடர்ந்து நான் வந்து பாஜகவுக்கு எந்த சூழல்லையும் பாஜக உடனே கூட்டி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சந்தேகத்துக்குரிய நபர் அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து 100% சந்தேகத்துக்குரிய நபர் தான். நீங்கள் சொன்னீங்க சமூக ஊடகத்தில் என்ன மாஸ்ன்னு போட்டு மூளை பக்கத்தில் 3 நெருப்பு பொறி போடுறாங்க, அதுதான் அவரோட மாஸ். நம்ம அலையன்ஸ் விஷயத்த மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணார், அப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் சப்போர்ட் கேட்காமலே போய் காலில் விழுந்தார். அப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் இது கெத்து என்னன்னு பார்த்தா, சும்மா அந்த ஜெயக்குமார் பத்தி வீடியோ ஓடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸ் தான் அது பண்ணிருக்காரு. அப்புறம் கருப்பு கொடி காட்டக்கூடாது, மத அதாவது நம்ம வந்து சொல்றோம் ட்ரெடிஷன், இந்து ட்ரெடிஷன்ல வந்து சமஸ்கிருதனால அந்த மந்திரம் எல்லாம் வந்து நமக்கு எதிராக இருக்கு, நம்ம வீட்டு பெண்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவர் அதெல்லாம் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியில வந்த எந்த ஒரு லீடர் திராவிட செல்வர், திராவிட ஆமா அவர் வந்து டோக்கன் செல்வர் தான் அவர், அவர் திராவிட செல்வர் இல்லை. அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கருப்பு கொடி விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருப்பு கொடி கட்டுறாங்க, அப்பயும் அவருடைய எதிர்ப்பு குரல் வைக்கல. அதே மாதிரி கஜா புயலுக்கு பிரதமர் வரல, அது அந்த சமயத்திலையும் இப்போ வந்தார், இப்பயாவது இவருடைய கட்சியினுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க தான் தெரியல. அதனால அவர் வந்து ஒரு சஸ்பெக்டபிள் பர்சனாக தான் இருக்கார். அவர் அவர் வந்து இந்த என்ன சொல்றது, மீடியா ஃபேஸ் பண்ணும்போது சிரிச்சிட்டு பேசுறாருன்னு சொல்றோம், நம்ம அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட கேலிபர் இது எவால்வேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ பிசிக்கல் டெபிசிட் 15 நிதிக்குழு அதை பத்தினா அவர் வந்து இதுவரை அவங்களுக்குள்ளது அதனால் அவர் ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக தான் இருக்கார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி. இவன் தந்திரனில் ஒரு சின்ன பிரேக். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது நச்சின் ஒரு இன்டர்வியூ. பூங்காரே தம்பி பூங்காரே, சோந்தேரி என்ற பெயர் வாங்காரே. எங்கப்பா நம்ம டிவி காண,
தலைவர் நூற்றாண்டு விழாத முதலே சொல்லிட்டு பரதநாட்டியத்தில் யானை படுத்தாலும் ஆயிரம் போல் எழுந்தாலும் ஆயிரம் என்று சொல்லும் போல மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் இவன் தந்திர நிகழ்ச்சியில் வரக்கூடிய நச்சுரல் இன்டர்வியூ பகுதிக்கு இன்னைக்கு ஒரு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு விவிஐபி சந்திக்கிறோம். அவர் யாருன்னு பார்க்கலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் சார் யானை சவுண்ட்லாம் கேட்குது சார். வந்து யானை வந்து வந்து சார் இப்போ இவன் தந்திர இன்டர்வியூ சார், உங்க கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். அந்த கலெக்டர் ஒருத்தர் தூங்கினார்ல உங்களோட, அதே மாதிரி நானும் தூங்கிட்டேன் பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இவன் தந்திரன். வணக்கம் வணக்கம். பேட்டி பேட்டினா மைக் என்ன மைக் அது? இது இது கண்ட்ரி மேன் கம்பெனி சார். இது மைக் என்ன? அது ஷுர். இல்ல எங்க மைக் இல்லையா? உங்க மைக் எல்லாம் இங்க வராது சார். பேப்பர் இந்தியாவினுடைய பிரதமர் யார்? பிரதமர் எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. யார கேக்குறீங்க நீங்க? எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. நரசிம்மராவ் இருக்காங்க, வாஜ்பாய் இருக்காங்க, இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க இருந்தாங்க. இந்தியாவின் இப்போதைய பிரதமர் யார்? அதாவது அம்மா நமக்கெல்லாம் தெரியும், அவங்களாலதான் இன்னைக்கு அமைச்சரா இருந்திருக்கோம். இந்தியாவின் பிரதமர் யார் சார்? இந்தியாவின் பிரதமர் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் மோடி வந்திருந்திருக்காரு. பாரத முதலமைச்சர் தமிழ்நாடு மாவட்டம் நீங்க உங்க குரூப். இப்ப வந்து முதலமைச்சர் மோடி நீங்க வந்து திரிக்க கூடாது. நீங்க முதலமைச்சரா இருந்தார் மோடி. சரி ஓகே, அதை விட்டு நான் போயிட்டு அடுத்த கேள்வி போலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிய ஆடியோ என்னிடம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரிடம் அவர் வந்து கெஞ்சினாரு. இந்த மாதிரி வழக்கு போட சொல்லி 20க்கு எதிராக வழக்கு போட சொல்லி அவர் தான் பேசினாரு. 20 தேர்தலுக்கு எதிராக வழக்கு போட சொல்லி அவர் தான் பேசினாரு. அந்த ஆடியோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நாங்கள் மறுக்கல. தேவி எங்கிட்ட வந்து அந்த ஆடியோ வந்து இருக்குது. நாங்கள் வந்து நாங்கள் வந்து மறுக்கல. நாங்கள் வந்து மறுக்கிறதால வந்து நானும் கேட்கறேன்னா, திமுக தலைவருங்கிறது வந்து என்னன்னா தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் குற்றவாளி. போன் பேச்சு வந்து நீங்க வந்து ஆடியோ என்றதுன்னா அப்ப வந்து ஒட்டு கேட்கறீங்களா நீங்க? இல்ல, அதாவது அவங்களுடைய என்ன குற்றம் அப்படிங்கறதான் வந்து என்னங்க குற்றம் என்னங்க இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒருத்தருடைய பேச்ச நீங்க ஒட்டு கேட்கறதே தவறு. முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி. குற்றம் நாங்கள் இங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ண போறோம். எல்லா ஸ்டுடியோலயும் போய் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். வடபழனியில இருக்கக்கூடிய ஸ்டுடியோல போய் பண்ணுவோம். வடபழனியில இருக்க ஸ்டுடியோலதான் பண்ணீங்கல்ல உங்களுடைய அம்மா வந்து திருப்பகுண்டம் தொகுதிக்கு வந்து நீங்க புரட்டாசியா இருந்தால் வனத்தில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் வந்து பெருகிரும் அப்படின்னு சொன்னீங்க. என்னமோ ஊர்ல இருக்க முறை வந்து புலி சிங்கத்துல அடிச்சு சாப்பிடுற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. யாராவது ப்ரொடக்ஷன் டீ கொடுங்க சாருங்க. சுகர் கொஞ்சம் கம்மி. சுகர் ஓகே. சுகர் 2 ஸ்பூன் ஜாஸ்தியா போட்டு கொடுங்க. சரி அடுத்த கேள்வி கேட்குறேன் சார். டீ வரலையா? வரும். குடிச்சிட்டீங்க, தூங்கிட்டே குடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி போலாம். இங்கே அடுத்த கேள்வி கேட்கறேன். இப்ப வந்து எப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னீங்க தமிழகத்தில் வந்து 110 வழித்தடங்கள், யானை வழித்தடங்கள் இருக்கு. யானைகளுடைய வலசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 110 இருக்கு. அவை அனைத்துமே ஆக்கிரமிப்புக்குள்ளா இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு வனத்துறை அமைச்சர் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவீங்க, அவ்வளவு ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இந்த ஆக்கிரமிப்புல இருக்கிறது வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியாலும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சியாலும் நல்ல நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு தான் வரணும். மக்கள் பாக்குறாங்க, ஏதாவது செய்திகள் எல்லாம் நீங்க படிக்கிறீங்க. ஏங்க நீங்க அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க வந்து இது மாதிரி ஆக்கிரமிப்பாளர் வந்து பெரிய மனது பண்ணி தயவு செய்து அந்த பாதையெல்லாம் விட்டு கொடுத்துருங்கிறீங்க. ஒரு அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்து பாதையை மீட்கிறது தானே அமைச்சருடைய வேலை. மனசாட்சி படி நடந்துக்கணும். மனசாட்சி படி நடக்கு. மனித இயல்பு, மனித இயல்பு தானே.
மனசாட்சிப்படி தானே நடக்கணும். மனசாட்சிப்படி நடந்தாலும் நீங்க வந்து அமைச்சரா இருக்கீங்க, சட்டப்படி நடக்கிறதால நீங்க அமைச்சரா இருக்கீங்க. நடக்கும் அம்மாவுடைய ஆசையாலையும் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி ராஜா கண்டிப்பா நடக்கும். இப்ப ஒரு காட்டு யானை வந்து ஊருக்கு வந்துருச்சு, அதுக்கு நம்மளால வேற பேர் வச்சுட்டாங்க சின்னத்தம்பின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்க வந்து கும்கியா மாத்த போறேன்னு சொல்லிருக்கீங்களே தம்பி, இது வந்து மக்களுடைய நலனுக்காக தான். மனுமிக அம்மாவுடைய ஆசையில மக்களுடைய நலனுக்காக கும்கியா மாத்தம். கும்கி படம் எல்லாம் நீங்க எல்லாம் தம்பி எல்லாம் பார்த்து, ஒரு யானைய பிடிச்சு, நான் கும்கி படம் எல்லாம் பாத்துருக்கேன், ஒரு யானைய பிடிச்சு தம்பி அதாவது கும்கி படத்துல வர்ற மாதிரி மக்களுடைய அந்த ஹீரோயின் எல்லாம் காப்பாத்துற மாதிரி உள்ளதுக்காக இருக்கக்கூடிய அழகான பெண்கள் அந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக கும்கியா மாத்தப்போம். ஒரு யானை வந்து காட்டுல வந்துருச்சுன்னா பிடிச்சி கும்கி ஆகிக்கிறீங்களா? அது இருக்கட்டும், கோர்ட்ல வந்து உங்களால போய் சொல்லிருக்காங்களே அந்த மாதிரி ஒரு முடிவே இல்ல, அந்த மாதிரிலாம் வந்து சின்ன தம்பியை கும்கியாக மாற்றும் திட்டம்னு சொல்லியிருக்காங்களே. இல்லையே, அந்த தம்பி அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு இதுவும் நான் கேட்கறேன். வீட்டில் வந்து போனப்போ பேர பசங்க போக பார்த்துருந்தாங்க, சேனல் மாதிரி தான் திட்டுவாங்க, நியூஸ் சேனல் வச்சு. அப்ப நீங்க வந்து நீங்க கோர்ட்ல சொன்னது தெரியாது உங்களுக்கு? தெரியாது, தெரியாத கருத்தில் வந்து நம்ம எங்கேயும் வந்து சொல்லக்கூடாது, மிகப்பெரிய வந்து ஒரு தவறு. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன், கும்கினா என்ன? கும்கி என்பது ஒரு யானை வகை, வந்து கேரளாலாம் அழப்பாங்க கும்கி அப்படின்னு. கும்கியில வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு படம் கூட எடுத்துருக்காங்க, நல்ல படம். அதாவது ஒரு திரும்ப திரும்ப வந்து இந்த இது மாதிரி திரும்ப திரும்ப கும்கி கும்கின்னு போகாதீங்க பாப்பா, பயந்துடுறாங்க. அது என்ன மட்டும்தான் நாங்க சொல்றோம்னா, கும்கிங்கிறது வந்து சொந்த இனத்துக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு யானை. நீங்க வந்து எப்படி நீங்க வந்து கட்சியில வந்து பிரிஞ்சு எல்லாத்துக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை மாதிரியே நீங்க எல்லாம் நீங்க தம்பி 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 நீங்க வந்து இந்த கட்சி ஆட்சியே கும்கி கிளின் ஆட்சியா தான் இருக்கு. சொந்த ஆட்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆட்சி இருக்கு, இதுதான் இருக்கு. அதுதான் கும்கி தூக்கம் வந்துருக்குமே. அதாவது தம்பி நீங்க வந்து சொல்றது வந்து தப்பு முற்றிலும் தவிர. அதாவது எங்களுடைய அம்மா கட்சி தலைவி சுமண செல்வி அம்மாவுடைய ஆசையால நாங்க எல்லாம் ஒற்றுமையா. அடுத்து வந்து உங்களுடைய வார்த்தையில வச்சுட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, எப்போது தேர்தல் வந்தாலும் அதிமுக அமோகமாக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய உங்களுக்கு வந்து நிறைய நகைச்சுவை உணர்வுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து அது வந்து இப்படி பொது மேல இல்லாம காட்டுறது பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. அதாவது தம்பி இது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவோட ஆசையோடும் கட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையோடும் வெற்றி பெறும் இந்த கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். எப்ப வெற்றி பெறும்? வெற்றி பெறும் 2016 வெற்றி பெறும், 2015 வெற்றி பெற்ற மாதிரி 2016 வெற்றி பெறுவோம். நான் டைம் மெஷின்ல உட்காந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன தெரியுமா, 2019 ஆகுது, தயவு செய்து மூஞ்சி கழட்டுவாங்க, திரும்ப போலாம். நான் இன்னும் உங்களுக்கு தூக்கம் கலையிலன்னு நினைக்கிறேன். தினகரன் வந்து உங்களுக்கு சித்தி வந்து கொள்ளையடிச்சா உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது தம்பி. இது என்ன தம்பி, இது எல்லாம் மேடைக்கு மேடை நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நாங்கள் சசி அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் அம்மாவை எங்களுக்கு தெரியும், அவங்களை தொப்பி சின்னத்துல நின்னாருல்ல, தொப்பி சின்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொந்தமானது, அதனால எங்களுக்கு வந்து தெரியும். எம்ஜிஆர் தொப்பி வேறங்க, அதுக்குள்ளா இது வந்து தொப்பியில நின்னார் தினகரன். நீங்க எல்லாம் எல்லா ஆளுக்கு ஒரு தொப்பி போட்டுதான் போய் ஓட்டு கேட்டீங்க, அப்ப மட்டும் வந்து சித்திய வச்சு கொள்ள வேண்டியது தெரியலையா உங்களுக்கு? இதற்கு வந்து இதற்கு பதில் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து என்ன ஏதாவது கிளறி வாயில இருந்து வார்த்தை எடுத்து யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுக்க பாக்குறீங்க. இது வந்து இது வந்து இந்த கேள்விக்கு இல்லாட்டா மட்டும் நீங்க கண்டென்ட் கொடுக்கறதே இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்க தானே கொடுத்துட்டு இருக்கீங்க வெப்பன் சப்ளையர். நீங்க மிகவும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர். ஆமாமா, அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். சரிங்க, அடுத்து ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க வந்து தினகரன் விட்டுருங்க, இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது அம்மாவால் கொள்ளையடிக்கப்பட்ட படத்தை தினகரன் கும்பல் மன்னார்குடி கும்பல் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருந்தீங்க. ஆமா தம்பி, இது வந்து உண்மை மறுக்கிறதுக்குல, அம்மாவால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை இவங்க இவங்க வந்து மன்னார்குடியில இருந்து வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா கொள்ளையடித்தது உண்மைதானா? அப்ப அம்மாவால் கொள்ளையடிக்க முடியாத பணத்தை வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு கொள்ளையடிக்க முடியாத பணத்தையா? நீங்க வந்து கேட்கிற கேள்விய வந்து தம்பி, நீங்க வந்து ரொம்ப கேள்வி வந்து நீங்க ரொம்ப, அதாவது என்னுடைய வாயை கிளறி, அதாவது
ஹெச் ராஜா தமிழிசை உங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்னைய வந்து கம்பேர் பண்றீங்க. அதாவது ரொம்பவே வந்து என்னை வந்து கொச்சப்படுத்தீங்க. நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வச்சுக்கீங்க. அது வந்து ஒரு பொதுக்கூட்ட மேலே பேசுனீங்க, அம்மா தூக்கத்துக்கு தெரியும், அம்மா கொள்ளையடுத்த பிறந்து இவர்கள் கொள்ளையடுத்துட்டு பேசியிருந்தீங்க. அதை விட்டுருங்க, இதற்காக ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தீங்க. நீங்க நீங்க சொல்றது எல்லாமே அணுகுண்டு மாதிரி தான் இருக்கும். ஜெயலலிதாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாக்ஷன் கொடுத்து உண்மை தம்பி நீங்க சொன்னதுல வந்து இது வந்து உண்மையான விஷயம். மக்களுக்கு கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். அதாவது ஜெயலலிதாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாக்ஷன் கொடுத்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. போயஸ் கார்டன்ல அது வந்து உண்மை, அது அது வந்து ப்ரோபாஷன் தான் வந்து கொடுத்து கொண்டு அவங்க கட்சியில்தான் வேலையே வா. யாராவது ஒரு தலைவர் இருந்துட்டாருன்னா மோர்ல விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்கிறாங்க. எம்ஜிஆர் இருந்த போது சொன்னாங்க அதிமுக ஜெயலலிதா இருந்ததுக்கு ஸ்லோ பாஷன் கொடுத்துன்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் வேலையை அவங்க கட்சியில போறாதே அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்களுக்கு இதான் வேலையா? அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கும் போய் பேச தெரியாது. அதாவது அம்மா வந்து இப்படிதான் சொல்லி வந்து எங்களை வளர்த்து விட்டாங்க. சரி, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய அமைச்சரா ஒரு 5-6 தடவை எடுத்திருந்திருக்கேன். அமைச்சரா வந்து ஒரு 5-6 தடவை ஆயிருக்கேன். சர்க்கரை அதிகமாக போட்டு அம்மாவை கொண்டு விட்டார்கள். அப்போலோல வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து, அதாவது ஜெயலலிதாவினுடைய கைப்பட எழுதிய ஒரு அவங்களுடைய மெனு, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி அவங்க மெனு எழுதியிருக்காங்க. அதுல அவங்க எழுத மெனு வந்து டெய்லி நைட் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் மெனு எழுதியிருக்காங்க கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஐஸ்கிரீம் கேட்டு சாப்பிட்டுக்கும் போது இவங்க எதுக்கு கொடுக்கணும் சுகரு? தம்பி தம்பி இப்ப வந்து நல்லா கேட்டுங்க தம்பி. அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சமமான அவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனாலதான் நாங்களே வந்து சொல்லி ப்ரொவைட் பண்ண சொன்னோம், ஐஸ்கிரீம் கொடுங்க அம்மா அவங்களுக்கு. ஆமா, உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கான காரணம் வந்து திமுக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு மனசாட்சி அளவு வச்சு இப்படி சொல்ல முடியுது? சின்ன குழந்தை கூட தெரியும் ஏன் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகுது உங்களுக்கு மனசு இல்ல அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இல்ல தம்பி, நீங்க வந்து இது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது பல காரணங்கள் வந்து இது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்காத காரணம், அதனால திமுக ஒரு காரணம் அப்படிங்கறத. திமுக காரணம்னா நீங்க வந்து கோர்ட்ல என்ன சொல்றீங்க? எங்களுக்கு வந்து தேர்தல் அந்த தொகுதி மறுவரையறை பண்ணணும், வார்டு மறுவரையறை பண்ணணும்னு சொல்லி பல முறை வந்து கோர்ட்ல வந்து தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. நீங்க தமிழக அரசு சொல்றீங்க, இது திமுக வந்து ஒரு ரோலே கிடையாது, அவங்களுக்கு குற்றம் சொல்றீங்க. ஸ்கிரிப்ட் இதுதானே இப்ப தம்பி, இப்ப வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்ட் இதுதான், எம்ஜிஆர் காலத்துல இருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க வந்து திமுக மேலதான் பழி போட்டோம். வேற வழி இல்லையா? வேற யாரும் இருந்தா தானே நீங்க இருந்தா சொல்லுங்க பழி போடுவோம். எல்லா பிரச்சனைனாலும் சரி, ஸ்கிரிப்ட் அதுதான். அதான் புரியுது 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 புரியுது. பைப்ல தண்ணி வரலாம் திமுக தான், அவங்களுக்கு தூக்கம் வரலாம் திமுக தான். அதான் உண்மை, எனக்கு தூக்கம் வர்றது காரணமும் வந்து திமுக தான் சொல்றேன். வருவேன் வர்றப்ப சொல்லுவேன் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நம்முடைய கொஞ்சம் இருக்க கல்வி கொஞ்சம் இருமா என்ன உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. மக்களோட மக்களா பேசக்கூடிய ஆளு, பாட்டி போனேன் கிளவி அப்படின்னு இருப்பேன். அது அப்பத்தா மாதிரி, அது அப்படிங்கிறப்ப நான் அப்படி சொன்னேன். அப்பத்தா மாதிரி அப்ப வீட்டுல செல்லமா கூப்பிடுற, ஓகே கிளவின் கூட மாட்டீங்களா நீங்க உங்க பாட்டி கிளவின் கூட மாதிரி, அந்த மாதிரி நான் கிளவின் கூப்பிடுவேன். யாராவது போனாங்கன்னா அப்படி கூப்பிடுவேன் நான். நீங்க வந்து எல்லாமே தப்பாவே வந்து ஒரு விஷயம் போடுவாரீங்க. சரிங்க, ஒரு இறுதி கேள்வி, உங்களுடைய துறை சார்ந்த கேள்வி வச்சுங்க. உங்களுக்கு துறை எதுன்னு கேட்டாதீங்க, ஏன்னா உங்களுடைய துறை என்னன்னு கூட நீங்களே சொன்னாரு, நாங்க மீட் போட்டோம். அது மாதிரி அந்த கேள்வி என்னன்னா, யானைகள்லாம் நிறைய ஏன் ஊருக்குள்ள வருது அப்படின்னு பத்திரிகையில கேட்கும் போது நீங்க உடனே சொல்றீங்க, யானைகள்லாம் இனப்பெருக்கம் நிறைய ஆயிடுச்சு அதனால வந்து ஊருக்குள்ள வருது. யானைகளுடைய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா வந்து ஊருக்குள்ள வராதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஐடியா சொல்லியிருந்தீங்க.
அதான் தம்பி உண்மை. இப்ப வந்து இல்ல யானையினுடைய இனப்பெருக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? என்ன இப்ப புதுசா கல்யாணம் பண்ண ஜோடி என்ன பண்ணுவோம்? ஆடி மாசம் வந்து பிரிச்சு வைப்போம். அது மாதிரிதான் இப்ப வந்து இனப்பெருக்கத்துக்கு தடுக்கணும்னா அந்த மாதிரி ஆண் யானையை கொண்ட ஒரு காட்டுலயும் பெண் யானையை கொண்ட ஒரு காட்டுலயும் இனப்பெருக்கம் நடக்காது. யானைகள் இந்த மாதிரி ஊருக்குள்ள வராது, மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்காது. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சொன்னதை வந்து அப்படியே ஒரு கல்வெட்டுல வெட்டி செஞ்சா கோட்டையில பதிச்சிருவோம். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வனத்துறை அமைச்சர்கள் இதை பார்த்துட்டு இதன்படியே நடந்துக்குவாங்க இல்லையா? வச்சுக்கோ, ஐடியா செம ஐடியாவா இருக்கு. யானைகளுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் தனித்தனியா பிரிச்சு இரண்டு காடுகள்ல தனித்தனி. இதை வந்து ஆதாரம் இல்லாம சொல்றேன். அதாவது வனத்துறை சம்பந்தமா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல கூட இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. நிறைய விஷயம் கத்துட்டு வந்துருக்கீங்க ஆப்பிரிக்கால போய். ஆனா நீங்களே வந்து எங்களுக்கு வந்து வனத்துறை அமைச்சரா இருக்கணுங்கிறதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அப்புறம் நீங்க நிறைய கண்டென்ட் சப்ளை பண்ணுவீங்க இந்த ஆட்சி இருக்காங்க. அதனால நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் நடிப்பிட்டே இருங்க. அப்புறம் வந்து தூங்காதீங்க. அதாவது நிறைய பேர் வந்து என்னன்னா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப கூட ரீசெண்டா நான் வந்து செய்திகள் எல்லாம் போறேன். தூங்கல, யார் சொன்னா தூங்குறேன்? அதாவது தூங்குற மாதிரியான ஒரு தோற்றம், ஆழ்ந்த சிந்தனையை அவர்கள் வந்து தூக்கமாக சித்தரிக்கிறார்கள். எல்லா கன நேரமும் மக்களை குறித்து சிந்திக்கிறதுனால வந்து அப்படி ஒரு விஷயம். உங்களுக்காக வந்து உங்களுடைய தலைவர் ஒருத்தருடைய பாட்டு போடுறோம் கேட்டுக்கின்னு. தொடர்ந்து வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிகவும் நன்றி. யூ கண்டினியூ. மீண்டும் வெள்ளி இரவு 9 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வரவனை செந்தில். இது இவன் தந்திரன்.